ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார் லூப் அண்ட் தென் லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் கண்டினியூ பிரேக் பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிங்க, ஒரு 100 எலமெண்ட்ஸோடு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர் 10லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு தேவைன்னு வந்து இமேஜின் பண்ணிங்க. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட் லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே ஃபைன், ஒரு 10 எலமெண்ட்டோட ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், நம்ம ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் நமக்கு என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு லிஸ்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நம்மளோட டேட்டா டைப்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வேல்யூ 0, தென் செகண்ட் எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வேல்யூ 1, தேர்ட் எலமெண்ட்டை இண்டெக்ஸ் வேல்யூ 2 வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் 0லேருந்து 1, 2, 3, 4 வந்து நார்மல் வேயில் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரலான மெத்தட். பட் ஆனால் பைத்தனில் நமக்கு ஸ்பெஷலாக ரிவர்ஸ் ஆர்டர்லையும் ஆக்சஸ் பண்ணலாம். லைக் லாஸ்ட் எலமெண்ட்டை -1 ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் தென் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்மளால் -2 வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை -3. இந்த மாதிரி வந்து நம்மளால் லாஸ்ட்ல இருந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸிங் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். பிரிண்ட் நார்மலி லிஸ்ட் ஏ ஆஃப் 0 கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 1 வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் ஆகியிருக்கு. இதுவே நான் -1 கொடுக்குறேன்னா எனக்கு இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் ஆகும், 10 பிரிண்ட் ஆகிடுது. இதை நான் -2 கொடுக்கும்போது எனக்கு லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு பிஃபோர் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ பைத்தனில் 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1, 0, 1, 2, 3, 4 வந்து ஃபார்வர்டில் இண்டெக்ஸிங் பண்ணுறது, அண்ட் தென் செகண்ட் என்னென்னா ரிவர்ஸில் வந்து -1, -2, -3 லாஸ்ட்டில் இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இண்டெக்ஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸில் டோட்டலி நமக்கு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தேவை. ஒன்று ஸ்டார்ட் ஃப்ரம், அண்ட் தென் அனதர் அப் டு, அண்ட் தென் அனதர் ஸ்டெப்னு ஒரு வேல்யூ தேவை. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, 10லேருந்து 20 வரைக்கும்ன்ற மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பிக் பண்ணணும். ஸோ எந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம்ன்ற வேல்யூ. நான் 3லேருந்து எலமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 3 வந்து கொடுத்துக்கிறேன், அண்ட் தென் அப்டூன்றது மேக்ஸிமம் லிமிட். ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு தேவைன்னு நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் லெட்ஸ் 8 கொடுக்குறேன். 3லேருந்து 8 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே தேவை. ஸ்டெப்புன்றது என்னென்னா, ஜஸ்ட் நம்ம வந்து 3லேருந்து 8 வரைக்கும்னு சொல்லிட்டோம், பட் ஆனால் ஸ்டெப்புன்றது இப்போதைக்கு ஓகே. ஸ்டெப்னா என்னென்னா, நம்ம 3லேருந்து ஆக்சுவலி இண்டெக்ஸ் 3ன்றது வந்து நம்பர் 4 இருக்கும், ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 3லேருந்து 8 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போனா அப் டு 9 வரைக்கும் வரும், பட் ஆனால் வந்து 8 வந்து கவுண்ட் ஆகாது. வெறும் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸில் கிடைக்கும். ஸ்டெப்புன்றது என்னென்னா, சென்டரில் ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கும் நடுவில் வந்து எவ்வளோ கேப் இருக்கணுன்றதை வந்து டிஃபைன் பண்ணுறது தான். இப்போதைக்கு வந்து ஸ்டெப் 1 கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட்டு ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நான் லிஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் வேல்யூ கொடுக்கணும். நான் ஸ்டார்ட் ஃப்ரம்னு ஒரு வேரியபிளே டிக்ளேர் பண்ணியிருக்கனால நான் அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் கோலன்
up to next to on the upper limit kodukonum first on the lower limit and then upper limit up to colon step value anna vandu define pannom step that's all okay ipo namakku list b la in the slice on a range of element nama vandu pick pannom illaya adoda data vandu store a irukum so na list b e print panni kaamikiren list b okay fine code execute pandra namakku inga paathomna 4 5 6 7 8 nu vandu just 4 la irundhu index number 3 la irundhu index number 7 varaikumana elements kadachirukkena upper limit vandu count agadhu adukku munadi irukra values mattum dhaan count agum inga step value vandu increase pandra 2 nu increase pandra 2 nu increase pannittu run pandra inga paathina 4 and then 5 skip aayittu 6 vandirukku and then 7 skip aayittu 8 vandirukku so 2 elements ku naduvula irukkudiya gap dhaan nama vandu step value nu solrom அதே ஸ்டெப் step value வந்து இப்போ ஒரு 3 ன் இன்கிரீஸ் பண்றேன் 3 ன் இன்கிரீஸ் பண்ணும்போது நமக்கு 4 and then 5 6 skip ஆயிட்டு डायरेक्टली வந்து 7 கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் ஸ்டார்ட் फ्रॉम ஓட டிஃபால்ட் வேல்யூ 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் and then up to maximum limit ஓட டிஃபால்ட் வேல்யூ லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் sorry லெந்த் ஆஃப் தி லிஸ்ட் and then step oda default value enna na 1 so nama indha mari vandha oru variable declare pannittu adukaduthu dhaan inga vandha substitute pannanum kediyadhu nama direct ave let's say 3 la irundhu 8 varaikum venum step number 3 la venum na 3 colon 8 colon 3 so adha mari nama direct ave vandha define pannikalam so run pannana enakku ipo same result dhaan kadaikudhu exact same result that's all okay fine nammalaala vandu inda slicing operation na verum list ku mattum dhaan perform panna mudiyuma nu kettinga illa nama list tuple and then string indha mari inda three different data types la edhila venalum inda slicing operation vandu perform panna so na list a oda values mattum comment pannittu adukku bail na inga oru chinna da string vandu na define pannikiren One, two, three, four, five, six, seven, eight, nine, six, two. Okay, நான் ஒரு சின்ன string வந்து define பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரிங்லையும் நம்ம இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல எப்படி ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணமோ அது சேம் ஆக்ஷனை நம்மளால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ தேர்ட் எலமெண்ட் அப் டு 8 வரைக்கும் இன் ஸ்டெப் நம்பர் 3ல நம்ம இதில் ஸ்லைசிங் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு 4 7 கிடச்சிருக்கு ரிசல்ட் 4 அண்ட் தென் 7 வேணா 10 கொடுக்குறேன் வேல்யூஸ் அப் டு லிமிட் வந்து 10 சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 470 கிடச்சிருக்கு 7 கடுத்து 2 எலமெண்ட் ஸ்கிப் ஆகிட்டு 0 கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல் இதில் வந்து எல்லா வேல்யூஸும் வந்து கன்ஃபார்ம் நெசசரின்னு கிடையாது நம்ம சம் வேல்யூஸ் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணுறோம்னு இமேஜின் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் ஸ்டார்ட் ஃப்ரம் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும் டிஃபால்ட் வேல்யூ அப் டு கேனா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஸ்டெப்போட வேல்யூ என்னன்னா 1 வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நான் சப்போஸ் இங்கே வெறும் ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் மேக்ஸிமம் லிமிட்டும் ஸ்டெப் வேல்யூவும் கொடுக்கலனா எனக்கு டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும் ஸ்டெப் நம்பர் 1ன்றதுனால 4 5 6 கண்டினியூஸாக நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் தென் அப் டு மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ன்றதுனால நமக்கு இங்கே மேக்ஸிமம் வந்து எல்லில் ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ எல் வரைக்கும் நமக்கு அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெறும் லாஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணணும் வந்து இமேஜின் பண்ணிக்கிங்க ஸோ நான் அப் டு லிமிட் வந்து -4 கொடுக்குறேன் -4 என்னென்னா லாஸ்ட்லேருந்து 4th எலமெண்ட்டுன்னு அர்த்தம் ஸோ அப் டு லிமிட்டை நான் -4 கொடுத்தேன்னா எனக்கு இந்த பார்ட் மட்டும் வந்து கட் ஆகியிருக்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்ஸ் மட்டும் கட் ஆகியிருக்கும் எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஜி வரைக்கும் பிரிண்ட் ஆகியிருக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 லெட்டர்ஸ் கட் ஆகி ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலோட ஒரிஜினல் நேம் கிடைக்கணும்னா அப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும் கட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தட்ஸ் ஆல் இது வரைக்கும் நம்ம லிஸ்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பைத்தான் ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம்
இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் வைல் லூப்பில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். பட் ஃபார் லூப் எப்படின்னா, நம்ம ஃபார் லூப்க்கு ஒரு சீக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது எதர் ஒரு டிக்ஷனரியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டூப்பிளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா, ஈச் ஐட்ரேஷன் அப்பையும் சீக்வன்ஸோட ஒரு எலமெண்ட்டை அந்த ஐட்டம்க்கு அசைன் பண்ணும். ஐ மீன் லைக் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4. ஓகே. ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்னென்னா, ஃபார் ஐ என், இங்கே ஐன்றது லூப் வேரியபிள், அண்ட் தென் இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். நம்ம எந்த லிஸ்டில் இருந்து எந்த சீக்வன், ஸோ இன் அடுத்து நாம, ஸோ ஃபார் ஐ இன் இங்கே நம்ம ஒரு சீக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ நான் லிஸ்டின்ற சீக்வன்ஸை வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன், லிஸ்டி கோலன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்டன் மூலமாக ஃபார் லூப்போட பிளாக் கோட் பிளாக் எது நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட் சிம்பிளி ஐயை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நார்மலி 1, 2, 3, 4 இருக்குது. நான் கொஞ்சம் எல்லாமே லைனாக இருக்கிறதுனால நான் சம் அதர் நம்பர்ஸ் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரேட். நம்ம சிம்பிளான ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். நம்ம டீபக்கர் மூலமாக லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ஆக்சுவல் கோட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் டீபக்கிங் பைத்தான் 5. சரிங்களா, நம்மளோட கோட் எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட் லைனில் இருக்குது. நான் இங்கே பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப்பாக இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் லைன் வந்து மூவ் பண்ணுறேன். ஃபார் லூப்க்கு வந்துருக்கு, லிஸ்ட் வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆகியிருக்கு. ஓகே, கிரேட். இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணும்போது ஐன்ற வேரியபிள் வந்து 1 ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. தென் பிரிண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் 1 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த லிஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. லைக் ஐக்குவல் டு 4 இருக்குது, அண்ட் தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 அடுத்து டேரெக்டாக 98 வந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலமெண்ட்டும் இந்த ஐன்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிட்டுருக்கு ஆர்டராக. ஃபஸ்ட்டு 1 அசைன் ஆச்சு, அதுக்கடுத்து 2, அண்ட் தென் 3, அதுக்கடுத்து 4, அண்ட் தென் 98. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 67 வந்து அசைன் ஆகியிருக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம கொடுத்துருக்கிற சீக்வன்ஸோட ஒரு ஒரு எலமெண்ட்டும் இந்த லூப் வேரியபிள் அசைன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். யா, ஃபார் லூப்ன்றது எவ்வளவு தான். ஓகே, கிரேட். ஸோ ஃபார் லூப் அண்ட் தென் வைல் லூப் அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஃபார் லூப் எப்பயும் வந்து ஒரு சீக்வன்ஸில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். லைக் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டோ டூப்பிளோ ப்ரொவைட் பண்ணும். பட் வைல் லூப் பியூர்லி வந்து வெறும் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு லூப் வந்து இன்ஃபைனைட்டாக வந்து ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அப்படிலாம் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். லைக் ஸோ லைக் ஏடிஎம் மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இன்ஃபினைட் டைம் ரன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கெஸ்ஸிங் கேமில் ஒரு கரெக்டான கெஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கண்டிஷனை ரன் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நமக்கு வைல் லூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஒரு லிமிட்டட் நம்பர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம், ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபார் லூப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி ஃபார் லூப்போட ஈக்குவலண்ட்டாக அதர் லாங்குவேஜஸில் வந்து ஐட்ரேட்டர்னு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதோட ஈக்குவலண்ட்டாக தான் வந்து பைத்தனில் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சி ஷார்ப் லாங்குவேஜ் தெரியும்னா, சி ஷார்ப்பில் வந்து ஃபார் ஈச்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதோட சிமிலர் ஸ்டேட்மெண்ட் தான் பைத்தானில் வந்து ஃபார் லூப். அந்த இந்த லூப்ஸ் கூட காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, கிரேட். இது வரைக்கும் ஃபார் லூப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த இந்த லூப்ஸ் கூட காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த காமனான ஸ்டேட்மெண்ட் என்ன, டோட்டலி 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று கண்டினியூ, அண்ட் தென் பாஸ், அண்ட் தென் பிரேக். ஸோ கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா, ஓகே கிரேட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது
நம்ம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோட் பிளாக் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக திரும்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்படிலாம் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து லூப்பு கொண்டு போனோம்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இக்னோர் எவ்ரி திங் ஆஃப்டர் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். பாஸ் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது, ஜஸ்ட் இன்டர்பிரிட்டர் இதை வந்து இக்னோர் பண்ணிடும். பாஸ் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ப்ரோக்ராம் லார்ஜ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் சம் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் ஆனால் ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ உங்களுக்கு எந்த எரரும் வரக்கூடாதுன்னா அந்த டைமில் நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் சிம்ப்ளி நல் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் லூப்பில் இன்னும் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலுமே ஜஸ்ட் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் பண்ண உடனே அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் ஆஃப் அ லூப்புக்கு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். பேசிக்லி வந்து ஸோ பேசிக்லி இந்தந்த ஆக்ஷனுக்காக தான் இந்த த்ரீ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ப்ரோக்ராமில் எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரேட். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். லெட்ஸ் சே நமக்கு த்ரீன்ற வேல்யூ கிடைக்கும்போது இந்த த்ரீன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து இக்னோர் பண்ணணுன்ற மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஐ டபுள் ஈக்குவல் த்ரீ, தட்ஸ் ஆல். ஸோ நான் திரும்ப வந்து டீபகர் மூலமாகவே சாரி. ஸோ பேசிக்கலி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஃபைன், ஸோ நான் இந்த பீஸ் ஆஃப் கோட் எதுக்காக வந்து ரைட் பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் ஐயோட வேல்யூ த்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு அடுத்து இருக்கிற கோட் பிளாக் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு டைரெக்டாக திரும்ப வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து போக சொல்லி நான் இங்கே வந்து கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதை டீபகர் மூலமாக ரன் பண்ணும்போது விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியும். நான் ஸ்டார்ட் டீபகிங் கொடுக்குறேன், பைத்தான் ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் இனிஷியலைஸ் ஆகிருக்கு, கண்டிஷன் வந்து செக் ஆகுது, லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு, கண்டிஷன் செக் ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றதுனால இஃப் பிளாக் வந்து இக்னோர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஐ வேல்யூ வந்து பிரிண்ட் ஆக போகுது இப்போ. ஓகே ஃபைன், எனக்கு ஒன் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகுது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து கண்டிஷன் செக் ஆகுது, ஐ ஈக்குவல் டு டூ இருக்குது, டூ வந்து த்ரீ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ எனக்கு திரும்ப கண்டிஷன் இஃப் பிளாக் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஈக்குவல் டு த்ரீ இருக்குது, ஈக்குவல் டு த்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோட் பிளாக் எதுவாக இருந்தாலும் ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்து டேரெக்டாக ஃபார் லூப்புக்கு வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீச் ஆகலை. ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கோட் பிளாக்கையும் இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லூப்போட நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போனோம்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். இப்போ திரும்ப கோடு வந்து செக் ஆகுது, இந்த த்ரீன்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகாமல் அண்ட் தென் அதர் வேல்யூலாம் பிரிண்ட் ஆகுது. கிரேட். ஸோ நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது லூப்பில் இருந்து டெர்மினேட் ஆகிட்டு லூப்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். லைக் பிரிண்ட் டன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கிரேட். இப்போது சப்போஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகுதுன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது லூப்பில் வந்து இன்னும் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும்.
That's all. So now start debugging. You can see visual away all things. Okay. Now line by line execute. Panta condition check. Agadhu. Condition false. Under another print statement reach. Agadhu. Okay. Pi equal to 3 irukku, condition true, break statement reach agudhu. Break statement execute aana odane director loop la irundhu exit aayittu print statement ku vandu reach aayiruchu. Indha for loop oda block la irundhu execute for loop oda block la irundhu exit aayittu outside irukkuya code vandu reach aagirukku. So or particular condition match aagumbodhu loop break pandrathukaga nama break statement vandu use pannuvom code. Yeah, that's all. So pass statement vandu enna pannanum paapom. Pass statement just null statement. So basically on the I equal to 3 nu kadaikum bodhu na some operation vandu perform pannanum nu vandu imagine pannikalam. But na adu ipo implement pannama future la implement panna poran. But na adu inga empty a vida mudiyadhu. Na ipo run panna try pannana inga enakku vandu error. So indha mari error varama vandu avoid pannondradhukaga dhaan nama pass statement use pannom. Pass statement is a null statement. In the statement execute aachinalum namakku endha oru difference me irukadhu. But indha mari errors varama avoid panna mudiyum. Okay, enakku ippo vandha endha oru error me varala. Okay, condition false skip aagudhu. Okay, ipo I equal to 3 irukku, condition true. Ippiyum namakku vandha direct ah skip aachu endha oru action me nadakkala. Ena pass statement or null statement. So python vandha in the null statement vandu edhuvume process pannadhu. Just enakku vandu future la vandu na implement pananum, but ana idhu varaikku panirukra program ah test pannumradhukaga na inga pass statement kuduthittu na idhu varaikku finish panirukra program ah test pannitte iruken. That's all. Yeah, okay, fine. Nama oru 1 la irundhu 100 varaikkum irukra numbers ellathayum print pananum imagine pannikalam. Nama for loop use பண்ணும்போது அதுக்கு நாம கன்ஃபார்ம் ஒரு சீக்வன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அது ஒரு லிஸ்டா இருக்கலாம், அப்படி இல்லை டிக்ஷனரியா இருக்கலாம், இல்லை டியூபிளா இருக்கலாம் நம்ம சொல்லிடுறோம். இல்ல அது ஒரு ஸ்ட்ரிங்கா கூட இருக்கலாம். நாம ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணவே இல்லையே. யா, ஐ அம் இங்க. ஓகே, அது ஒரு லிஸ்டா கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணல இல்லையா, நம்ம ஸ்ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணும்போது என்ன எனக்கு அவுட்புட் கிடைக்கும்னா, இல்ல ஒரு ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஏஎஸ்டிஎஃப்ஜி. ஸோ இந்த ஐல ஒரு ஒரு வேல்யூ வந்து ப்ளேஸ் ஆகும். லைக் யா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப்ஜி இந்த மாதிரி எனக்கு ஈச் வேல்யூம் தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. அந்த டன் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதோட ஒரு ஒரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸும் ரீப்ளேஸ் ஆகும். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அதோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரும் இங்கே நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, நம்மளோட பழைய எக்ஸாம்பிளுக்கு வரலாம். நம்ம ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். பட் ஆனால் 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம ஒரு சீக்வன்ஸ் வந்து மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறத வந்து யோசிச்சு பாருங்களேன். 1, 2, 3, 4 100 வரைக்கும் நாம் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, பைத்தானில் பில்ட்இன்னாக ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ, அந்த ஸ்டெப்னு 3 வேல்யூஸ் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். இந்த 3 வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம மேன்யூலாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம 1லேருந்து 100 இல்லை 1000 மில்லியன் வரைக்கும் கூட ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் நம்மளால் லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ நான் ஜீரோலிருந்து ஸ்டாப் வேல்யூ வந்து ஒரு 100 வரைக்கும் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஸ்டெப் வேல்யூ. ஸோ நான் ஸ்டெப் வேல்யூ 2னு கொடுத்தேன்னா 2 ஸ்டெப்பில் எனக்கு எல்லா இன்புட்டும் கிடைக்கும். லைக் 0, 2, 4, 6 இந்த மாதிரி. அதே நான் ஸ்டெப் வேல்யூ 3னு கொடுக்குறேன்னா 0, 3 இந்த மாதிரி வந்து போகும். நார்மலி இதுக்கு நான் ஸ்லைசிங் ஆப்ரேட்டரில் வந்து எப்படி ஸ்டெப் பார்த்தோமோ அதே போல தான். டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ வந்து 1. ஓகே, கிரேட். டிஃபால்ட் வேல்யூன்றதுனால நான் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் 100 வரைக்கும் 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு லூப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் இதை ஃபஸ்ட் வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரிண்ட் லிஸ்டே, தட்ஸ் ஆல். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். யா, நமக்கு இங்கே 99 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகியிருக்கு. தென்
So now we have range 1,100 ने करते रखे एक range object आधा उड़ा range है ना 0 लर्न 100 वाले कम and then in the iteration ले नमक 1, 2, 3, 4 ने 99 வரைக்கும் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி ரேஞ்ச் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ டைரெக்டாக எடுத்துக்கும், அண்ட் தென் நம்ம எண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்குமோ அதுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து 100 மேக்ஸிமம் ரேஞ்ச் கொடுத்துருக்கும், நமக்கு 99 வரைக்கும் அவுட்புட் கிடச்சிருக்கு. அது நம்ம ஸ்டெப் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ 1, நான் இங்கே ஸ்டெப் வேல்யூ வந்து 10 கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் வேல்யூ 10 கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 0, 10, 20 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ யா, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குன்றத வந்து சம்மரைஸ் பண்ணலாம். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு லார்ஜ் லிஸ்ட்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை மட்டும் பிக் பண்ணுறதுக்காக ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அப்படி இல்லைன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அந்த சீக்வன்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கோட் பிளாக் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து கொண்டு போயிடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆகும்போது அந்த லூப்போட கண்டிஷன் ட்ரூவாக அரேஞ்ச்னாலும் ட்ரூவாக அரேஞ்ச்னாலும் கூட அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் லூப்புக்கு அவுட் சைடு இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நல் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்பிரேட்டர் ரீச் ஆச்சுனாலும் இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். பாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா சம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், பட் இருந்தாலும் நாம் எரர் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரெசண்ட்டில் வந்து அந்த கோடு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுன்றதுக்காக. ஸோ ப்ரெசண்ட்டில் நமக்கு எரர் வராமல் இருக்கணுன்றதுக்காக பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டைம்.